தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப மானசீகரமாக நேசிக்கிற ரெண்டு குரு இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், ரொம்ப கட்டி பிடிச்சாங்க. முத்தம் தான் கொடுக்கல, நான் கூட சரி என்னடா முத்தம் கொடுப்பாங்க தான் கொடுக்கல, கூப்பிட்டது சாப்பிட எனக்கு தண்ணி தான் கொடுத்தாங்க. சார் நான் ஒரு சாங் 8 லட்சம் ரூபா வாங்குறேன், சிலுக்கு சுந்தராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும் காசு கொடுத்து நம்ம வர வச்சு சிரிக்கிறாரு, பரவாயில்ல சிரிச்சு போட்டோம். நீ ஹீரோ பண்ணிட்டீங்க, அதோட நிப்பாட்டிங்க, காமெடி பண்ணுங்க. நிறைய சார் நான் வில்லன் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன், அப்படியே பெட்டியில் வச்சுருக்கிறேன், இன்னும் ரிலீஸ் பண்ணல. அது பெரிய ஒரு நடிகரோட போட்டி போகலான்னு தான் இருக்கிறேன். இந்த நாரதர் படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய இனிய தம்பி நாகா வெங்கடேஷ் தான் சொல்லணும். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, ஒரு பிஆர் வந்தார், சார் உங்களை டைரக்டர் கூப்பிட்ற, டைரக்டர் பேர் என்ன சார்னா வெங்கடேஷ்னார். சரி சார் பண்ணலான்னு. சார் எங்கே பார்க்கலான்னாரு, நான் சொல்லி எங்கே சொல்லுங்கண்ணே, ஹோட்டலுக்கு வரீங்களா? நிறைய ஹோட்டலுக்கு எதுக்கு சார் அப்படின்னா, இல்லை வாங்க சார் அப்படியே லஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேசலான்னாரு. இல்லை சார் நான் வரல, நான் வரேன் ஆனால் நான் சாப்பிட முடியாது சார், என் ரசிகர் தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா வெளியில் வச்சு மீட் பண்ணுவோம் அப்படி. இல்லை இல்லை வாங்கினாரு, சரி போனோம். ஸோ உட்காருங்க சார்னார், ரெண்டு பிரியாணினாரு, அது இவர் டைரக்டர் இல்லை பிஆர் ரெண்டு பேர். சரி நமக்கு தானே சொன்னார்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே இருந்தாங்க. ஏடா நம்மளை விட்டு அவங்க சாப்பிட்றாங்களே அப்படின்னு பார்த்தா, சார் ஏதாவது ஜூஸ் ஏதாவது பரவாயில்ல சார் ஒன்று இல்லை சார், தண்ணியாக சரி தண்ணி கொடுத்தாங்க, தண்ணியை குடித்தேன், கூப்பிட்டது சாப்பிட எனக்கு தண்ணி தான் கொடுத்தாங்க. சரி சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி நடிக்கிறாரு. சரி எவ்வளோ சார் சம்பளம்னா, அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னால் ஐயா அதெல்லாம் எனக்கு ஒத்துவராது சார், நான் ஒரு சாங்க்கு 8 லட்சம் ரூபா வாங்குறேன் அப்படின்னா, 8 லட்சம் வாங்க. ஆமாம் சார், 9 குருன்னு ஒரு படம், அதில் திடீர்னு இந்த சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், சார் இருந்தாங்க சார் அப்படின்னா, என்ன சார் அப்படின்னா, சார் 8 லட்சம் ரூபா வச்சுக்கிறாரு, ஒரு பெரிய பேப்பரில் மடிச்சு, நான் உண்மையிலே இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படி திருப்பி பார்த்தேன், ஒரு 1000 ரூபா நோட்டா இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோதானா அப்படின்னா, சார் சிலுக்கு சுந்தராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபா கொடுக்குறேன் சார், ஒரு சாங்க்கு வந்து ஆடுங்க சார், நான் சொன்னால் இன்னொரு 2 லட்சம் ரூபா கொடுங்க சார், எதுக்கு சார் நான் என் டிரைவர் அசிஸ்டன்ட் உங்களுக்குலாம் பேட்டா கொடுக்கு சார், என்ன சார் இல்லை சார் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன், இல்லை சார் 8 லட்சம் ரூபா வச்சுன்னு சொல்லி ஒரு சாங்கை 3 நாள் எடுத்து முடித்தாங்க. ஆனால் இவங்க அந்த ரூபாய்க்கு இந்த ரூபாய்க்கு ஒத்து வரல, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அதான் நட்புக்காக நம்ம பண்ணுறோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டேரக்டர் என்னுடைய ரசிகர்னு சொல்லலாம் நாகா வெங்கடேஷன். அவர் ஷூட்டிங் ஷோவில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிரிப்பு, அவருக்கு ஒரு சிரிப்பு, எதுக்கு சிரித்தாருன்னு தெரியல. அப்புறம் யோசிச்சு எதுக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறாருன்னு, சரி ரைட்டு எதாக இருந்தால் நம்ம காசு கொடுத்தானே, காசு கொடுத்து நம்ம வர வச்சு சிரிக்கிறாரு, பரவாயில்ல சிரிச்சுட்டு போட்டோம். அப்புறம் எத்தனை நாள் கேட்டேன், சார் பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ நான் யாருமே கேட்க மாட்டேன், எந்த நடிகர் நடிகை அதெல்லாம் கேட்கறதில்ல, எனக்கு என்ன கேரக்டர் அது மட்டும் பொண்ணு கூட யார் நடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னால் நான் வரமாட்டேன்ட்டு எதுக்குன்னு தெரில, ஏன்னா நான் ஏதாவது யார்ட்டையோ கடை கடை வாங்கிட்டேன் அவங்க ஏதாவது கேட்பாங்களான்னு நினச்சி. சரின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா எனக்கு நான் ரொம்ப, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப மானசீகரமாக நேசிக்கிற ரெண்டு குரு இருக்கிறாங்க, ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் ராதாரவி சார். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி அவர், ராதாரவி சார் அவர் தான் எனக்கு அட்வைஸ் இருந்த சினிஃபீல்டில் இன்றைக்கி நான் வந்து நிரந்தரமாக இருக்கிற காரணமே எனக்கு அவர் தான் சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தோஷம் துக்கமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் பரிமாறிக்குவேன். அவர் எனக்கு ஒரு நல்ல வழிக்காரனா, நான் ஒரு படம் எடுத்தேன், அதாவது லத்திகாரன் படம், அதுக்கப்புறம் ஆனந்த தொல்லைன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ பேர் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன், பரவாயில்ல அந்த டேரக்டர் ஏதாவது வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து படம் எடுக்கிறேன் சார், கொஞ்சம் அதை அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னார். நல்லா எடுக்க, ஆனால் இப்போதைக்கு இது பண்ணாதீங்க. ஏன் சார்னா, நீங்கள் வில்லனாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரில, நீ ஹீரோ பண்ணிட்டீங்க அதோட நிப்பாட்டிங்க, காமெடி பண்ணுங்கள். நிறைய சார் நான் வில்லன் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன், அப்படியே பெட்டியில் வச்சுருக்கிறேன், இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது பெரிய ஒரு நடிகரோட போட்டி போகலான்னு தான் இருக்கிறேன், அது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து, அவர் வந்து என்னுடைய ஃபேனு, அவர் பிரேம்ஜி பாருங்க, ராம்ஜி பிரேம்ஜின்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது. பிரேம்ஜி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தோம், அவர் பிரதரையும் பார்த்தா என்னை ரொம்ப கட்டி பிடிச்சாங்க, முத்தம் தான் கொடுக்கல, நான் கூட சரி என்னடா முத்தம் கொடுப்பாங்க தான் கொடுக்கல, அவ்வளோ பெரிய ஃபேன் அவங்க எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து அவங்க கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுமாதிரி அவங்களும் ஆசைப்பட்டு அந்த படத்தை நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீன். எனக்காகவே டேரக்டர் எடுத்துருக்கிறாரு, நீங்கள் படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கிங்க. அப்போ கூட டேரக்டர் கேட்டால், என்ன சார் ரொம்ப சீன் கம்மியாக இருக்குது, என்ன இல்லை சார் அடுத்த படத்தில் சொல்லியிருக்காரு, ஜூலைலேருந்து உங்களுக்கு ஊட்டியில் 1 மாதம் என்னது உண்மையாக போயான்னு தெரில, ஒருவேளை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரக்கா சொன்னாரான்னு தெரியல, சரி பரவாயில்ல பார்க்கலாம், கூப்பிட்டாருன்னா அடுத்தடுத்து வருவா, கூப்பிடலன்னு அதோட அவரை கழட்டி விட்டு வேறு டேரக்டர் போகிறோம், அதில் என்ன. அப்புறம் என்னுடைய இனிய தம்பி வந்து ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் படத்தில் என்னை கூப்பிட்டாரு, அந்த படத்தில் நடித்தேன். அப்போ வந்து இங்கே நம்ம பரங்கி மலையில் அப்படியே சேர் போட்டு உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தார், தம் போட்டுக்கிட்டு
நான் கிட்ட போய் தம்பி நானே அதே வாங்கினே வாங்கினே அப்படின்னார. ஒரு சீன் எடுத்தோம், எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, ஏன் தம்பி நீங்களும் அதே மாதிரி சிரிக்கிறீங்க? இல்லை நான் உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கு, அது ஏன் தான் முகத்தில் என்ன இருக்குன்னு தெரில. அப்போ அவரும் என்னுடைய நடிப்பை பார்த்து ரொம்ப நேசிருந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறதா அவரு தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்காக ஒரு நிறைய சீன் நான் வைக்க போகிறேன், நீங்கள் தானே நடிக்கணும், எல்லா படத்தையும் நடிக்கணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக. அதாவது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது கூட பிறந்தால் தான் சகோதரன் கிடையாது, நம்ம பழக்கத்துலேயும் நட்புலையும் தான் சகோதரன். கூட பிறந்த என்றைக்குமே நமக்கு ஆபத்து, நமக்கு ஆப்பு வச்சுருவோம். இந்த மாதிரி நட்பிரியில் இருக்கிற சகோதரர்கள் தான் நம்ம கடைசியிலையும் நம்ம கூட வருவாங்கங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பி. ஏன்னா நான் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன். ஆனால் எல்லோரும் என்ன ஏமாத்துறேங்கிற, கண்டிப்பாக நான் யாரையுமே ஏமாத்துறேன். நான் ஏமாந்தினால ஏமாந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மற்றும் இங்கே விழா மடையில் அமர்ந்திருக்கும், அதாவது நான் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு யார் லேடினா அவங்க கவிதா மேடம் தான். உண்மையில் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நானும் அவங்களும் ஹீரோ ஹீரோ பண்ணணும் தான் நான் ஆசைப்பே சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷம் முன்னால் ஓம் மஞ்சுன்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அப்போல்லாம் நம்ம பிறந்தமா என்ன தெரில. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அவங்களோட தான் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அவங்களாம் பெரிய நடிகர், அதாவது சீனியர், அதாவது நம்ம நடிகர் தள மாதிரி இவங்கெல்லாம் வந்து தெருங்கே கலக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சீனியரான நடிகர் கூட நான் நடிச்சிருக்கிறேன், அண்ணன் ராதாரவி கூட நடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் நீ நடித்த எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது சினிமாவில் தான். இன்றைக்கி வந்து நான் பேர் போல் இருக்கிறேன்னா அது காரணமே சினிமா, அந்த கலைத்துறை தான். என் உயிர் காற்று மூச்சு எல்லாமே எனக்கு கலைத்துறை தான். ஏன்னா நம்ம வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்று அட்ரஸ் தெரியாமல் பிஞ்சு பீனாக போயிடுச்சு அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து கலைத்துறை வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு கலைத்துறை தான் இன்றைக்கி காப்பாற்றிட்டுருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்து அந்த தயாரிப்பாளர் செல்வகுமார் நான் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இல்லை, ஒரு நண்பர் மாதிரி ரெண்டு தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. இந்த படத்துக்காக எவ்வளோ சொல்லிச்சுக்கா, எவ்வளோ நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க, அதில் சேர்ந்து நானும் இருக்கிற நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப வெற்றி பெறுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். மற்றும் நடிகர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. என் தம்பி சொன்ன மாதிரி, பிரேம்ஜி சொன்ன மாதிரி, அவருக்கு இல்லைன்னு வருத்தப்படுறதுல நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எல்லா டேரக்டரும் கேட்பேன், என்ன சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க, ஒரு ஹீரோனோட ஒரு சாங் கொடுங்க. அதெல்லாம் இல்லை சார், உங்களுக்கு சீன்ஸ் தான்பாங்க. சரி பரவாயில்ல விடுங்கம்மா. ஆனால் அதே மாதிரி யாயா படத்தில் எனக்கு 11 கட்டம் கொடுத்தாங்க, பக்காவாக பண்ணேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வரக்கூடிய படங்கள்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்கல, ஒரு சாங் தான். ஏன்னா சாங் தான் என்னுடைய ரசிகர்லாம் எதிர்பார்க்குறாங்க, சீன்ஸு காமெடியெலாம் வந்து சாங் தான். அதாவது சுட்ட பழக ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மேய்ச்சி எடுத்துருவீங்க, அந்தளவுக்கு பாடியிருக்கிறேன். அது போக எனக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த என்னுடைய ரசிகர் தலைவர் மாலைத்தர தசாமூர்த்தி தான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்னும் என் கூட இருக்கிறாரு, அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுமாதிரி இந்த திரையுலகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் புதுசாக வர தயாரிப்பாளர், புதுசாக வர இயக்குனர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நான் நன்றி என்று சொல்லி என்னை பேச வாய்ப்பளித்த என் இனிய நண்பர் நாகா வெங்கடேஷுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடம்பறேன். அடுத்தடுத்து எடுக்க படங்கள்லாம் நானும் நடிக்கணும், அவர் வாய்ப்பு கொடுப்பாரோ கொடுப்பான்னு தெரியாது, அதனால் கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பிஆர்ஓ நிகில் சாரை ரொம்ப நான் பாராட்டுறேன். நான் எப்பயுமே என்னை வந்தாருன்னு கூப்பிடுவாங்க, அவர் வீம்புக்குன்னு என்ன பண்ணுவார் சார் அப்படி போய் உட்காருங்க பாரு, அவர் நிகில் சாரை எப்பயுமே பார்த்துருக்குறேன். சரி ஒரு நடிகை கூட போய் உட்காரல ஆசைப்பட்டேன், இல்லை இல்லை சார் அங்கே போய் உட்காரும்பாரு, என்னமோ நான் என்னமோ பெரியவர் மாதிரியும் அவர் என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி நினைக்கிறார். பரவாயில்ல, அடுத்ததில் அவர் தீர்த்துக்குவார் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. Hi, this is Nikisha Patel. Do subscribe to Red Pics. Thank you.